வணக்கம் ஐயா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? வணக்கம் ஐயா, நான் மனோகர் விடுபட்டு பேசுறேன் ஐயா. நல்லது, இறைவனுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி ஐயா. இந்த டயட் ஃபாலோ பண்ணிருக்கு. நல்லது நல்லது. ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன். நானு இன்னைக்கு காலையில சூரியனை பார்க்க முடியல. எல்லாரும் நீங்க போட்டுக்க மஞ்சள் சட்டை உங்க பிரகாஷ் பார்த்து சூரியனை பார்த்து மாதிரி இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. நல்லா இருக்கு டயட் எடுத்து, ரெண்டும் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க அமிச்ச டயட்ல பாதி சாப்பிட்டுருப்பேன். அதுவே எனக்கு நீங்க கேட்ட உங்களை பேச்சுல எனக்கு 60% குணமாயிருக்கியா. ஆரம்பத்திலே நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். நீங்க அமிச்ச டயட்ல பாதி சாப்பிட்டதுக்கே எனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒன்னும் ஃபுல்லா சாப்பிட்டா நான் எங்கேயோ போயிருப்பேன். இப்போ நேத்தே முடிவு பண்ணிட்டு ஃபுல்லா நீங்க அமிச்ச டயட் ஃபுல்லா சாப்பிட்டு ரொம்ப ஆரோக்கியமா முடிவு பண்ணிட்டேன் நேத்தே. நான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுமான்னு எனக்கு தெரியல. நான் ஃபாலோ பண்ணது இதுதான், அமிச்ச டயட்ல பாதி சாப்பிட்டுருக்கேன். அதே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. கட்டி கட்டி எல்லாம் குறைஞ்சிருக்கு. ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் குணமாயிருக்கு எனக்கு. அப்புறம் புளிய சொல்லும் போது ரொம்ப அற்புதமா இருக்கையா. எங்கேயோ பெரிய பெரிய மலையில போய் நேற்று குளிச்ச மாதிரி இருக்கு. ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு, அனுபவமா இருக்கு. ஒன்றும் நல்லா இருக்கியா? நானும் என் குடும்பமும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் ஐயா. நீங்க உங்களுக்கு வேணா நான் என்னோட அனுபவத்தை சொல்றேன். அவ்வளவு தான், ரிப்போர்ட் கிப்போர்ட் வேணா நான் எடுத்துக்கிட்டு தரேன்னு சொன்னா. எனக்கு டைம் இல்லை, அவ்வளவா டைம் இல்லை. அதுக்கு ஒன்னும் ரெடி ஆகல. ரிப்போர்ட் வேணா நான் ரெடி பண்ணி கூட அனுப்பிச்சு விடுறேன் உங்களுக்குன்னு சொன்னேன். சரி ஓகேங்க, நீங்க பேசுங்க சொல்லி சொன்னாங்க நேற்று லீடர்ஸ். ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கிறேன் நானும் வைஃப். இப்ப எங்க மாமியாரும் இப்ப வந்து கண்டினியூ பண்றாங்க டயட்ல. ஒரு பேபிஸ் போயின்னு இருக்கு, மூணா நாள் பேபிஸ் போயின்னு இருக்கு. அவங்களும் ஒரு 4 to 5 kg குறைஞ்சிருக்கியா. அவங்களும் சீக்கிரமா உங்க ஆசீர்வாதம் எல்லாம் குணமானு சொல்லி நாங்க ஃபாலோ பண்ணி இருக்கோம். ரொம்ப அற்புதமா இருக்கியா. சொல்லுங்க, நீ பேசுற கேட்டுட்டு இருக்காங்க, பாத்துல இருக்காங்களா? இருக்காங்க ஐயா. சரி 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 சரி, ஓகே ஓகே. ரொம்ப நன்றி. கூட்டு பண்புல நீங்க வந்து இந்த டயட்டை எடுக்கிறீங்கிறது இது ஒரு வாழ்வியல் முறைதான். டயட்டுங்கிறது நம்ம எடுத்துட்டு விடுறது கிடையாது, வாழ்க்கையோட அடாப்ட் ஆகிற டயட்டு நம்ம டயட்டு இல்லையா. இப்போ இது வந்து இதை பார்த்து எங்க அக்கம் பக்கத்துக்கு குழந்தைங்களும் வராங்க, என்ன பண்ணு கேட்க. என்ன ஆயில் பிள்ளைங்க, ஆயில் பிள்ளைங்க அவங்க என்னன்னு தெரியாது. நம்ம முகாசையை பார்த்து அவங்கள கத்துக்கிறாங்க ஐயா. இந்த ஜூஸ் குடிக்கிறாங்க, ஏபிசி ஜூஸ் குடிக்கும்போது அவங்களும் அப்பப்ப சாப்பிடும்போது நல்லா இருக்கு. அவங்களுக்கு கொப்பரிச்சு கொப்பரிச்சு சாப்பிடணும்னு சொல்லி அவங்களுக்கும் தெரியுது, பசங்களுக்கு தெரியுது. எங்க தம்பி பசங்க எல்லாம் வரும்போது அவங்களுக்கு சாப்பிட்றாங்க, ஆர்வமா சாப்பிட்றாங்க. அது பாகுமோசை பரவாயில்ல. அவங்களுக்கு அப்பப்ப கொடுப்போம்னு சொல்லி எனக்கு ஆர்வமா இருக்கு, அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி தோணும் இல்லையா. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா, டயட் ஃபாலோ பண்ணணும். எல்லாம் எல்லாரும் நல்லா இருக்கணும், ரொம்ப அற்புதமா இருக்கணும்னு வேண்டிக்கிறியா. அதான் வேணும் நமக்கு. இப்ப நம்ம செய்யறத பார்த்து பார்த்து மத்தவங்க என்ன செய்வாங்கன்னா பழக ஆரம்பிப்பாங்க. செய்யறத பார்த்து பழக ஆரம்பிப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி ஐயா. நல்லதுங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. சூப்பர் ஐயா.